ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவே சுட்டி தெரிந்தார். ஒருவரை பார்க்கும்போது என்ன விதத்திலே நன்மை செய்யலாம், என்ன விதத்திலே அவருடைய நோய்களை நீக்கலாம், என்ன விதத்திலே இந்த குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரலாம், அதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியால் நன்மை செய்கிறவராக, நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி தெரிந்தார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறது மட்டுமல்ல, நம்மை கொண்டு இந்த உலகத்தாருக்கு நன்மை செய்யும்படி பிரியப்படுகிறார். காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆகவே இன்றைக்கு நம்மை கர்த்தருடைய பணியிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் அர்ப்பணிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்துவோம். அவர்தான் எல்லா கனத்துக்கும் பார்க்கிற, கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், முழு இதயத்தோடு உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும். இதுவரை உம்மை நேசித்ததை பார்க்கிறோம், இனி அதிகமாய் உம்மை நேசிக்கட்டும். என் கைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும். என் கைகளில் உடைய மனதுருக்கம் இருக்கட்டும், என் கைகளில் உடைய அபிஷேக தைலம் இருக்கட்டும். நான் யாருக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி என் கைகளை வைக்கிறேனோ, என் கைகளுக்கு மேலாக உடைய கரம், ஆணி பாய்ந்த கரம், சுமளிக்கிற கரம் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையும் அற்புதத்தை கொண்டு வரட்டும். என் கரங்களினாலே அநேகருடைய கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றாண்டவரே, என் கைகளை இன்றைக்கு என்று பிரதிஷ்டை செய்கிறோம். பவுல் அப்போஸ்தலனின் கைகளை கொண்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தது போல என்னுடைய கைகளை கொண்டும் அற்புதங்களையும் அடையாளங்களை நீ செய்ய வேண்டுமே. ஓ, அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னீர் அல்லவா, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தம் ஆவார்கள். இயேசுவின் நாமத்துல உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் இப்பொழுது கர்த்தருடைய கரம் பிடிக்கும்படி ஜெபிக்கிறேன். உயர்த்தப்பட்ட கரங்களின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர் வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உன்னுடைய மகிமையான ஊழியத்துக்காக உயர்ந்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீ பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் நீர் இறங்கி இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். எங்களுடைய மக்களை இறங்கி உலாவும்படி அழைக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில ஓ நீர் இறங்கி உலாவினது போல இந்த துதி உம்முடைய உள்ளத்தை குளிர்ச்சியாக்குகிற இந்த வேளையில நீர் எங்களுடைய மத்தியில இறங்கி உலாவி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் பெரியவராயிருக்கிறபடியால் இந்த மாலை வேளையில பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறபடியால் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் கேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு மேலும் இப்பொழுது உடைய ரெண்டு கரங்களையும் வைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை பலமாய் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகுமே. நிறைவான உடைய சுகமளிக்கிற வல்லமை வரும்போது எல்லா பலவீனமும் நீங்கி போவதாக. அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆண்டவர், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், எங்களுடைய இந்தியா தேசத்துல உலர்ந்த எலும்புகளை போல நம்பிக்கை ஏற்று எங்கே நிம்மதி உண்டு, எங்கே சமாதானம் உண்டு, யார் எங்களுக்கு விடுதலை தருவார் என்று அங்கல் ஆய்ந்து ஏங்கி கொண்டிருக்கிற இந்திய மக்களை நினைக்கிறோம் அப்பா. 125 கோடி மக்களை நினைக்கிறோம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டு உயிரடைய செய்து கர்த்தருடைய சேனையாய் எழுப்பி நிறுத்தினவர் எங்களுடைய தேசத்துல பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தேசத்திலே எழுப்பி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஓ நீர் அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எலியாக்கள் எழும்பட்டும், எலிசாக்கள் எழும்பட்டும், ஜெப வீரர் எழும்பட்டும், வாலிபர்கள் எழும்பட்டும். அப்பதே இந்த ஆலயத்துல நீர் கொண்டு வந்திருக்கிற எழும்புதலுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சபை மக்களை நீ நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று நீ எதிர்பார்க்கிறபடியே இந்த சபை மக்கள் எல்லாம் துதியை சொல்லி வரட்டும், அவையோடு உண்மையோடு ஆராதிக்கட்டும். உமக்கு பிரியமானதை செய்யும்படி ஒவ்வொருவருக்கும் போதித்தருளும்படி ஜெபிக்கிறேன். சபையினுடைய போதகர் அவர்களுக்காக, பாஸ்டர் ஜோசப் அவர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாசன் மேலுடைய கரம் இருக்கட்டும், தாசன் மேலுடைய கிருபை வரங்கள் இருக்கட்டும். வேதத்துல என்னென்ன தாளந்துகளை சொன்னீரோ, என்னென்ன ஆவியின் வரங்களை சொன்னீரோ, அத்தனையும் தாசனுக்கு தந்து இந்த ஆலயத்தை வல்லமையாய் நடத்தி செல்கிற கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 5 அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5:21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இன்னொரு வசனம் கூட எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 11:5 எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இன்னொரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். யூதா எழுதின பொதுவான நிருபம் 14:15 வாசிக்க விரும்புகிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த 8 வசனங்களிலும் ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய பெயர் ஏனோக்கு. அவருடைய பெயர் ஏனோக்கு. இந்த 8 வசனங்களில் மட்டும்தான் ஏனோக்கை பற்றி சொல்லி இருக்கிறதே தவிர வேறு எங்கேயும் ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்க முடியாது. ஆனால் அந்த ஏனோக்கினுடைய விசேஷம் என்ன? அவன் தேவனோடு நடந்தானாம், தேவனோடு சஞ்சரித்தான். He walked with God. அதுதான் முக்கியமானது. அவன் தேவனோடு நடந்து நடந்து ஒரு நாளில் அவன் காணப்படாமற் போனான். எப்படி கடைசி காலத்தில் நம்முடைய தலைமுறையில
கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறவர்கள் திடீரென்று காணப்படாமல் போவார்கள். கர்த்தருடைய வருகையில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களுக்கு இந்த ஏனோக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் குடும்பஸ்தன்தான். 65 வயதே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பமான வயது. 65 வயதுல ஒன்று அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மெத்துசலா என்று பெயர் வைத்தான். மெத்துசலா என்றால் இவன் மறிக்கிற போது அனுப்பப்படும் என்பது அர்த்தம். உலகத்தில் அதிகமான வயது உயிரோடு வாழ்ந்தது இந்த மெத்துசலா தான். இந்த மெத்துசுலா மறித்த உடனே ஜலப்பிரளயம் வந்து உலகத்தை அழித்தது. அதையான் அது ஒரு கர்த்தருடைய ஒரு அடையாளமாக மெத்துசுலா என்ற பெயரை எனக்கு வைத்திருந்தார். அந்த 65 வயதில் ஏனோக்குடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம். ஏனோக்கு அந்த நாள் முதற் கொண்டு தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை சந்திக்கிற சில குறிப்பிட்ட நேரம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிற நேரம் உண்டு. யாக்கோபை ஒரு நாள் சந்தித்தார். யாக்கோபின் கரையில முழு இரவும் ஆண்டவரை பிடித்து கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவதில்லை. அன்றைக்கு யாக்கோபருடைய வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாறினர். எத்தனாய் இருந்தவர் தேவ பிரபுவாய் அழைக்கப்பட்டார். அதுபோலதான் மோசியனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் திருப்பு முனை ஏற்பட்டது. தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஒரே பர்வதத்தின் அருகே போன போது ஒரு முட்செடியின் மேல் அக்கினி பற்றி எரிந்தது. ஆனால் இந்த முட்செடி சேதமாகவில்லை. இந்த அதிசய காட்சியை அருகிலே போய் பார்ப்பேன் போன போது ஆண்டவர்களுடைய சந்திக்கிற ஒரு நேரமாயிருந்தது, ஒரு திருப்பு முனையாயிருந்தது. அதன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுவதாக. சவுல் என்ற பவுல் ஒரு காலத்தில் சபைகளை பாழாக்கும்படி தமஸ்கு வீதியிலே போய்கொண்டிருந்த போது அன்றைக்கு கர்த்தர் அவரை சந்திக்கிற ஒரு நேரமாயிருந்தது. அன்றைக்கு ஆண்டவர் சந்தித்ததினாலே சவுல் பவுலாய் மாறினார். சபைகளை பாழாக்கும்படி பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு போனவர் சபையை வளர்க்க செய்ய 14 நிருபங்களை எழுத ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். எவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாய் மாறினார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு. ஆண்டவர் சந்திக்கிற ஒரு நேரம் உண்டு. கர்த்தருடைய மகிமையான ஊழியத்துக்காய் அழைக்கிற நேரம் உண்டு. அவங்களை ஆவியினால் வல்லமையினாலும் நிரப்பி ஜெப ஆவியை ஊற்றுகிற ஒரு நேரம் உண்டு. அந்த சந்திப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எருசலேமை ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தார். கண்ணீர் விட்டு அழுது சொன்னார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாய். உன்னை சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வந்து பரலோகத்துக்கு பாக்கியம் உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று நான் நினைத்தேன். உனக்கும் மனதில்லாமல் போயிற்று. அவர் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுது சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை சட்டைகளின் கீழாய் சேர்த்துக் கொள்வது போல உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 65 வயதான போது ஏனோக்கு தேவனோடு நடக்க தீர்மானித்தார். தேவனோடு நடக்க தீர்மானித்தார். கர்த்தரோடு நடப்பது என்பது பழைய பாட்டில் அந்த பரிசுத்தவானுக்கு புரிந்து எப்படி அவர் புரிந்து கொண்டாரோ தெரியவில்லை. புதிய பாட்டில் இயேசு இம்மானுவேலாய் பூமிக்கு வந்தார். இம்மானுவேல் என்பதுக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். மனுஷர் மத்தியில் அவர் வாசம் பண்ணினார். 33 ஆண்டுகள் ஜனங்கள் அவரை கண்டார்கள். சீஷர்கள் அவரோடு தங்கியிருந்தார்கள். அது புரிந்து கொள்வது எளிது.
ஆனால் பழைய பாட்டிலே சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அவரை கண்டு எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. தானாதி வானங்களை ஒன்று பண்ணி வானம் சிங்காசனம் பூமி எனக்கு பாதுபடி என்று சொல்லுகிற சர்வ வல்லவரை அவரை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏனோக்கு அவரோடு சரிசமானமாக, ஏனோக்கு அவரோடு நண்பனை போல நடந்தார் என்றால் அதை போல ஆச்சரியமான காரியம் ஒன்றுமில்லை. நான் அடிக்கடி எண்ணுகிறது உண்டு, ஏனோக்கு எப்படி தேவனோடு ஒரு 6 அடி உயரமான மனிதன், கொஞ்ச காலம் தோன்றி மறைந்து போகிற மனிதன், மண்ணாலான ஒரு மனிதன், அவ்வளவு பெரிய மகிமையின் ராஜாவோடு அவன் எப்படி நடந்து சென்றிருக்கிறான், எப்படி நடந்து சென்றான்? உள்ளத்தில் ஒரு கேள்வி. ஆதியாகமத்தை வாசித்த போது ஆதாமுக்கு 7வது தலைமுறையில ஏனோக்கு பிறந்தார். ஆனாலும் ஆதாம் இன்னும் உயிரோடு இருக்கிறதை அந்த 7ஆம் தலைமுறை தாண்டியும் ஆதாம் உயிரோடு இருக்கிறதை அந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆதாமுடைய மொத்த வயது